शूटिंग प्लेस ऊटी अजित सारे विजय सर ओल्ड मूवीस अंतमूर இங்கேருந்து இப்போ ஊட்டி எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஊட்டியை ப்ளாக் பண்ணி அங்கேருந்து கல்லட்டி வழியில் தான் வரப்போகிறோம். ஸோ ஊட்டியெல்லாம் ப்ளாக் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடலாம், கிளம்பிடலாம். இந்த லாக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, போகலாமா? ஹெல்மெட், கை க்ளோஸ், ஓகே, எல்லாம் சேஃப்டி. நம்ம ரைடில் எப்படி சேஃப்டியாக தான் போ. ஓகே, இப்போ இங்கேருந்து 510 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேங்க. இன்னைக்கு ஒன் டே சுற்றி ரைட் பண்ணுறதுக்கு 510 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன், 10-30 அடிச்சுக்கலாம். இன்னும் ஊட்டி தான் வ்ளாக் பண்ண போகிறோம். ஊட்டியில் கொஞ்சம் ப்ளேஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விலாகா இல்லாட்டி 3 விலாகா இதை ஸ்ப்ரெட் பண்ணி போடுவேன். நான் 2-3 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வண்டியை நிறுத்திட்டு பாருங்க, செம்ம ஒரு வியூ, செம்மையாக இருக்குல்ல வியூ. யாரா மாறிங்க, என்னோட நேட்டிவ் இட்ஸ் குடலூர். செம்மல ரோட்டு ஓரத்துலேயே இப்படி ஒரு அருமையான வியூ. ப்ளாக் பண்ணிட்டு வந்தேன், ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்த வழி எல்லாம் மிஸ்ட் ஆக தொடங்கிச்சுங்க. க்ளவுடு அப்படியே கவர் பண்ணுது. இது நம்ம வரும்போது அது க்ளவுடு ரோடு ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம வீடியோ எடுக்க வைக்க தரமாக இருக்கும். பரவாயில்ல, போக போக இன்னும் நிறையா பார்ப்போம். இப்போயே சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சு, குளிர தொடங்கிடுச்சு. கை க்ளோஸில் ஃபுல்லாக போட்டேன். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நம்ம ஊரே ஃபுல்லாக மூடி வருது. நைஸில் கிளம்பலாம். சில்னஸ் மூஞ்சில் அடிக்குது, ஜம்முன்னு இருக்கு. ஐயோ, காலில் எல்லாம் தண்ணி தெரிக்குது. குளிருதுங்க, குளிருது அடி மாலா. மிஸ்டி செம்மல்ல, அம்மா எங்கன்னா பாருங்க ரோட்ல மிஸ்ட் போறது எப்படி தெரியுது பாருங்க. டிவைஜி, இதான்டா வாழ்க்கை, இதான்டா வாழ்க்கை. இந்த மாதிரி இடத்தெல்லாம் அனுபவிக்கணுங்க. வா, குளிருது. இந்த குளிர்ல இப்பெல்லாம் ரைட் பண்ணுவோம் யாருக்குங்க தெரியும். வேற மாதிரில ஏய், எங்க போச்சு இந்த மிஸ்டே? காணுங்க, ஐயோ. சோ செம்ம, நான் வேற கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், அதில் அந்த மிஸ்டெல்லாம் வந்து என் மூஞ்சில் அடிக்குது. செம்ம சில்னஸ்ஸு. ஆனால் இப்போ பார்த்தா அந்த மிஸ்ட்டுக்கு காணாமல் போச்சு. ஜஸ்ட் 1 மினிட் இருக்குமாங்க அந்த அங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணி வந்துட்டு. வேற மாதிரி இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்ட்லாம் இப்படி வேற மாதிரி இருக்குங்க. சர்வமாக அங்கே பாருங்க, மேலேலாம் வர தொடங்கிச்சு. வா, அந்த மிஸ்டுக்குள்ள ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கணும், அதுக்குள்ள ரைட் பண்ணிட்டு வரணும். அப்போ ஒரு ஸ்மோக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எப்படி காஷ்மீருக்குள்ளேயே நம்ம அப்படியே இப்போ வந்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குங்க. வேற மாதிரி இந்த டிஒய்டி. ஏங்க, நீ வா நீ வா நீ வான்னு ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறதோட இந்த மாதிரி தனியாக வந்து ஃபீல் பண்ணும் போது ஃபீலிங்ஸ் வேறங்க. இதனால் நம்ம விலாகில் நிறைய விலாகில் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களோட என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வேறு. ஆனால் நம்ம தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்ஸ் வந்து வேற மாதிரி. ஐயோ, நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். நம்ம நினச்சதை பண்ணுவோம், நினச்ச இடத்துக்கெல்லாம் போவோம், நினச்ச இடத்துக்கெல்லாம் ரைட் பண்ணுவோம், எல்லா இடத்துக்கும் போகணும்னு எதிர்பார்ப்போம்.
நம்மக்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்கு இங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அப்படி இல்லை, நாலு பேர் ஓகே சொன்னால் ஒருத்தரில் வர முடியும், இல்லைடாப்பா வேணாம் அங்கே ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம் செட் ஆகாது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன நினப்போம், சே அவனுக்கு பிடிக்கல நாங்கள் போக வேணாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். இன்னொரு நாள் போகலாங்கிறத நம்ம தவிர்க்கணுங்க. என்னோடய இதில் நிறைய நான் பார்த்துட்டேன், யாரோ கூப்பிட்டாலும் மாப்பிள்ள இன்னொரு நாள் போகலாம்டா பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை மட்டும் இதே நம்ம தனியாக வரணும்னா எப்படி நினச்சிருப்போம், எங்கே போனாலும் போகலாம், அங்கேயா கிளம்பு வண்டி எடு டிவைஜி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வரணும். இதே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாம் அப்பல அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, வச்சிருவா ஊட்டியில் செம்ம ஒரு ஸ்பாட்டில் தான் இருப்போம், ஃபுல்லாக கேரட்டுங்க, கேரட்டு கிழங்கு எல்லாம் கூஸ் இங்கே இருந்தால் நமக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. செம்மையாக இருக்கு இல்லைங்க இந்த தோட்டம்லாம், அருமையாக இருக்குது, சூப்பர் பிளேஸ். ஊட்டி வெஜிடபிள்ஸ் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, செம்ம நீட்டாக இருக்குது பாருங்க இடமே அப்படி அருமையாக இருக்குது. ஓகே இங்கேருந்து கிளம்பிடலாம், இப்போது 5 தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு பிளேஸாக சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வா என்னடா பிளேஸ் இது, மிஸ்ட்டு போகிறீங்க எப்படி போகுதுன்னு, அந்த அது என்ன அந்த காடு வந்து சூப்பராக இருக்குங்க, அந்த இங்கிலீஷ் படத்தில் தான் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இருக்கு, அந்த காட்டுக்குள்ளே மிஸ்ட்டு போகும்போது வர மாதிரி இருக்குல்ல, வர மாதிரிங்க ஊட்டினா ஊட்டி தாங்க, எத்தனை இருந்தாலும் ஊட்டி மாதிரி வருமா. இங்கே பாருங்க இந்த சைட்லாம் அவங்க வர ரோடே தெரியுது பாருங்க, அதெல்லாம் போனால் வர மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாக மழை தான், ஐயோ என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இருக்கு, என்னடா வாழ்க்கை அதில் இதெல்லாம் தான்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்மங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டியெல்லாம் மெதுவாக ஓட்டுங்க, இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் வரும்போது மெதுவாக ஓட்டுறது நமக்கு சேஃப்டி, ஏன்னா ஹில்ஸில் வந்துட்டு ரோடு வந்து எப்பயுமே சமமாக இருக்காது, குதிச்சு 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 அந்த மாதிரி தான் இருக்கும், அதிகமாக நம்ம ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா ஷேக் ஆகாது, ரைட் பண்ணும்போது அதோட ஃபீலிங்ஸ் புரியும் நமக்கு, எவ்வளோ இடம் அப்படி இருக்குது தெரியுமாங்க, அங்கங்கே குழி அப்படி குதிக்குது ஜக்காய் ஜக்காய் வருது. அம்மா அந்த காரு செமையா இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் மழை தான், எங்கே பார்த்தாலும் மழையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன விஷயம்னா ஊட்டி தாங்க, ஊட்டி இது மலைகளின் அரிசின்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்க, மலைகளின் அரிசினால் இவ்வளோ மலையெல்லாம் இருக்கிறனால தான் இந்த ஊர் வந்து மலைகளின் அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குயின் த ஹில்ஸ் குயின் ஊட்டி ஆஃப் ஹில்ஸ் குயின். ஊட்டியில் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விரும்பி வர இடங்க, ஏன்னா இங்கே தான் குளிர் இருக்கும், அந்த ஹில்ஸில் ரைட் பண்ணும், மலையெல்லாம் பார்க்கணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணும், ஃபுல்லாக வ்ளாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். என்ன பைசு பைக்கராங்க, பைக்கரா டேம்னு நினைக்கிறேன், பைக்கரா டேமு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வர மாதிரி இல்லை தண்ணி சூப்பராக விட்டுது, உங்களுக்கு தெரியுதா இங்கிட்டலாம் பாருங்க, நைஸ்
பசங்களாம் கீழே போய் வீடியோ எடுத்து ஒன் என்ஜாய்மெண்ட். ஆல்வேஸ் என்ஜாய் பண்ணுங்களே, நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. மழை வேறு தோறுது, மழை வந்துடும் போல். நம்ம லாக் பண்ணலாம் வந்தால் தான் மழையிலேருந்து எல்லாமே வரும். ஷூட்டிங் பிளேஸ் பக்கம் வந்துட்டோம். இந்த மழை இருக்குல்ல, இந்த மலைக்கு அந்த சைடு தான் ஷூட்டிங் பிளேஸ் இருக்குது. இதோ இதெல்லாம் அந்த ஒரு பிளேஸ் தான். பழைய காலத்தில் இப்போலாம் எப்படின்னா சாமி படம் வந்துச்சுல, சாமி படத்தில் ஒரு சாங்கு, அப்புறம் அஜித் சார், இப்போது விஜய் சார், அவங்களோட ஓல்டே மூவிஸ்லாம் இங்கே தான் அதிகமாக சாங்கு எல்லாம் எடுத்துப்பாங்க வீடியோஸ்க்கு. அது சாங் வந்து நம்ம போட்டால் காப்பிரைட் ஆகிரும், இல்லாட்டி அதை கூட இதில் கொலாபரேட் பண்ணி போட்டுவிடுவேன். இடம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க, உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். பார்த்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கும், குதிரை ரைடெலாம் போகணும்னா கூட இங்கே வந்து ஆசைப்பட்டவங்களாம் போய்க்கலாம். ஆனால் எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். குதிரை ரைடு கேட்டு பார்ப்போம், எனக்கு காசு இருக்குது குதிரை ரைடு போகணுன்னு, ஆனால் இப்போ பட்ஜெட் இருக்கான்னு தெரில. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை பார்த்துட்டே போய்க்கலாம். இந்த இடம் தான் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக தான் குதிரையை கேட்டு பார்த்து தரலாம். என்ட்ரன்ஸ் 20-15 நினைக்கிறேன். பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க. எல்லாத்துக்குமே ஆசை தானுங்க, நம்ம ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கும் அதே ஆசை தான். பார்க்கிங்கில் போடாமல் வெளியே போட்டுடலாம், பார்க்கிங்கில் போட்டால் அதுக்கப்புறம் கொடுக்கணும். அண்டோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் பிளேஸ் ஊட்டியில். பழைய படத்துலேருந்து நிறைய படம் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊருக்கு என்ன பேருனா ஷூட்டிங் பிளேஸ். தெரியுதா பேக்லாம் பிளேஸ். மழை தான் அதிகமாக இருக்கும். சம்மா பிளேஸ் பார்க்குறீங்களா, முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. மெயின் ரோடு அங்கே இருக்கு. இப்போ இருக்கு ஊட்டியை யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்க, ஊட்டிக்கு யாரெல்லாம் பிடிக்கும், ஊட்டியை யாரெல்லாம் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, ஆனால் ஊட்டியெல்லாம் யார் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா, என்ன நம்மளோட வீடியோ பார்த்துங்க, தெரிஞ்சுக்குங்க. ஊட்டியில் இந்த பிளேஸ்லாம் தான் இருக்குது, இங்கேலாம் போனால் இப்படி சுற்றி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஃபோட்டோ ஷூட்டு அண்டு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க, உண்மை வேறு லெவல் வருது. இப்போ மார்னிங் 10:00 தான் ஆகுது, அதனால் இங்கே கூட்டம் கம்மி. இதே ஈவினிங் ஒரு 5:00 ஆயிடுச்சுன்னு வைங்க, 4-5 வரைக்கும் செம்ம கூட்டம் இருக்கும். ஊட்டி சைடு வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கூலூர் வந்து விசிட் பண்ணுங்கள். கூலூர் டு ஊட்டி போகிற வழியில் தான் இந்த இடம் இருக்குது. ஊட்டி டு மைசூர் போகிற வழி, ஊட்டி டு கேரளா போகிற வழி, எல்லாமே ஒன்று தானே. ஷூட்டிங் பிளேஸ் இந்த ஏரியா பேர் வேறு லெவல் வருத்தவங்க. இன்ஸ்டா ரீல்ஸு ஷார்ட்ஸு அதெல்லாம் எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட்லாம் தரமாக பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒரு சைடு அவ்வளோ கூட்டம் வரிந்தாலும் இன்னொரு சைடு யாருமே இல்லாமல் இருக்கு பாருங்க, செமையாக இருக்குல்ல. அப்பா இங்கே பாருங்க, இங்கே ஃப்ரீயாக இருக்குது குதிரையெல்லாம். நம்ம கேட்டதுக்கு 350 மேலே சொல்லிட்டாங்க. இதில் ஒரு குதிரையை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் போல். குதிரை ஓட்ட தெரிஞ்சிருந்தால் அதையும் எடுத்து பண்ணியிருக்கலாங்க. அங்கே கேட்டதுக்கு 350 பக்கம் சொன்னாங்கங்க, ஜஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு. ஆமாம் அவ்வளோ சொல்லிட்டாங்க. சரிங்க, ஊட்டி டவுன் பக்கம் வந்துட்டோம். இதோட விளாக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
லவ் யூ ஸோ மச்.